Hello friends, welcome to JIJO Sisters Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சமையல்லாம் எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் ஸ்டடி டிப்ஸ் போட்டிருக்கேன், அதை வந்து கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுல இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 1, கிரியேட் எ டைம் டேபிள். எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்க இந்த மாதிரி அவங்களோட டைமை மேனேஜ் பண்ணி ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்டடி ஏரியாவில் வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ண சொல்லிவிடுங்க. இது வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2, க்ளீன் யுவர் ஸ்டடி ஏரியா. பசங்க வந்து படிக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து படிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். பசங்க வந்து அந்த இடத்த வந்து அவங்களாவே வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்கள். நான் அவங்க வந்து இறச்சி அங்கங்கே புக்ஸு விளையாடுறது திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வைப்பாங்க, அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். டிப் நம்பர் 3, ரீட் அலவுடு. எப்பயுமே வந்து பசங்க வந்து படிக்கிறப்ப என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா பிள்ளைங்களை வந்து நல்ல சத்தமாக படிக்க சொல்லுங்கள். அப்போ தான் அந்த படிக்கிறப்ப அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு திரும்பவும் அவங்க காதில் கேட்டு நல்ல மனப்பாடமாகும். டிப் நம்பர் 4, டீச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டாய்ஸ். இப்போ ஸ்கூலில் இருந்தாங்க அப்படின்னா பசங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட ஒரு இதை படித்து அதை நான் உன்ட்ட திரும்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், அதை கேளு, நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வீட்டில் இருக்கனால என்னென்னா இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் அம்மாக்கள் கேட்போம், ஒரு சில நேரம் அவங்க படிக்கிற டயத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ண சொல்லுங்கள், ஒரு டாய் அதை எடுத்து அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுக்க சொல்லுங்கள். வச்சுட்டு அவங்க படித்ததை அந்த டாய்கிட்ட திரும்பி அதை அப்படியே ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். இது வந்து அவங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா மெமரைஸ் ஆகும். அந்த வேர்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஸ்பெல்லிங்கோட சூப்பராக மெமரைஸ் ஆகும். இதுக்கு வந்து பக்கத்தில் வேறு யாரும் ஆட்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிப் நம்பர் 5, டேக் நோட்ஸ். ஸ்கூலில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பசங்க வந்து கிளாஸஸில் நோட்ஸ் எடுப்பாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸில் வந்து பசங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் அந்த பழக்கத்தை கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும். அது வந்து ஹையர் கிளாஸஸ் போகிறப்பையும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டயத்தில் மேம் சொன்ன சின்ன விஷயத்தை கூட மறக்காமல் எழுத முடியும். டிப் நம்பர் 6, ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கோ இல்லை நார்மலாக ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஜென்ரலாக படிச்சுட்டு போகிறத விட ஒரு இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டை வச்சு என்ன பண்ணுங்கள், நீங்கள் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு லைனோ வருது அப்படின்னா அதை முக்கியமாக வந்து நல்லா டார்க்கன் பண்ணிவிடுங்க. அந்த இடத்த வந்து இந்த மாதிரி மார்க்கர் போல்டு மார்க்கரால் நல்லா வந்து ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம திரும்பியும் 1 செகண்ட் அதை வரை ரீகால் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து ஞாபகம் வரும். இல்லை ஒரு பென்சில் வச்சு கூட நீங்கள் அது கீழே அப்படியே ஜஸ்ட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. அண்டர்லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு அது வந்து ஓகே, அது இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராகிராஃப், நம்ம அதை ரீகால் பண்ணணும் அப்படின்றப்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு பிஃபோர் வந்து தேடிட்டு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறப்பையும் இல்லை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறப்பையுமே நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். டிப் நம்பர் 7, செட்டப் எ ஸ்டடி ஸ்பேஸ் அட் எ கார்னர். நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து படிக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எந்த டைவர்ஷனும் இல்லாமல் அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய இடத்த வந்து ஒரு கார்னர் ஒரு மூலையில் ஒரு சேரை மட்டும் கூட அட்லீஸ்ட் போட்டு கொடுத்து இந்த இடத்துல நீ உட்காந்து படி அப்படின்னு சொன்னாலே போதும். அவங்களுக்கு சுற்றி வந்து எந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 8, டிவைட் அ லாங் ஆன்சர்ஸ் இன்டு எ ஷார்ட் ஒன். இப்போ என்னென்னா ஒரு பெரிய பிக் கொஸ்டின் இருக்கும். இப்போ பசங்க வந்து ஆஹா ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது, இது எப்படி நான் படிப்பேன் அப்படின்றதுலேயே அந்த கொஸ்டினை படிக்காமல் போயிடுவாங்க.
அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சென்டென்சஸை மட்டும் இந்த மாதிரி பென்சிலில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு நீ இதிலேருந்து இந்த அளவுக்கு படி, அதுக்கப்புறம் அடுத்த லைனில் இருக்கிறதுல நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுலேருந்து இதை படி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் டர்ம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க ஈஸியாக வந்து படித்து நல்லா வந்து மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.